நான் செத்து போயிடுறேன். எப்படியும் அவங்க என்ன கொண்டுருவாங்க. எக்ஸாம் எழுத அம்மையா செத்து போயிருவான்னு நினைக்கிறேன். தாத்தாவோட கனவை யாரு நிறைவேற்றுவாங்க? டேய், நீ பண்ண பிரச்சனை எல்லாம் யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுமோ அந்தாலே விருப்பேத்தி விட்ட. டேய், கார்த்திகான்னு சொன்னனே எந்த கார்த்திகான்னு கேட்டுக்கலாம்ல. பணத்தை வாங்கும் போது இருந்த இன்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது இருக்கணும்ல. பாரதே, இங்க பாருங்க சார், நீங்க தெலுங்கு தானே? நீங்க தெலுங்கு பொண்ணு தான் லவ் பண்ணுவீங்க. தெலுங்கு பொண்ணோட டீடைல்ஸ் தான் கேக்குறீங்கன்னு நினைச்சு அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். டேய், இவன் தெலுங்குன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? தெரியும். எப்படா உங்க பூர்வீகம் எதுன்னு கேட்டா ஹைதராபாத்னு சொன்னாரு. இந்த கேள்வி தவிர எல்லா கேள்வியும் நான் கேட்டேன். அவன் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான், மச்சான் இவன் தெலுங்குக்காரன்தான் தெலுங்குக்காரன்தான்னு. நான் தான் கேட்கவே இல்ல. நான் ஒரு பைத்தியக்காரன், சென்னையில இருந்து வரதனால தமிழ்காரன் நினைச்சு நம்பிட்டனே. டேய், நடந்தத பத்தி ஏன்டா யோசிக்கிற, விடுற. சீ, கையாடு. நீங்க வேற சார், சுதந்திரம் எப்பவோ வந்துருச்சு, ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. லாஜிக் என்ன வந்துச்சு? நீ எப்படா சொல்லுவ? மனுஷங்களுக்காக மருந்த கண்டுபிடிக்க எலிங்கில கொல்ற மாதிரி நடுவுல என்ன மாட்டி விட்டுருக்க? ஊருக்கு போனா அவங்க சாவடிப்பாங்க. நீ தெலுங்காரன்னு தெரிஞ்சா எங்க இருக்கிறவங்க சாகடிப்பாங்க. இவ்வளவு நாளா நீ சொல்லும் போது நான் நம்பல, இவன் நம்மால் தான்டா. எப்படா கண்டுபிடிச்ச? வீக் டேஸ்லயும் சரக்கு அடிக்கிறானா? அவன் நம்மால தானே இருக்கணும். எதுக்குடா வந்தீங்க? ஏய், இங்க வாடா. போடா. இவன் மெஸ்ல தெலுங்குகார கூட பேசும்போது பார்த்தாங்கடா, அதனால கேமரா இல்லாத இடமா கூட்டு போய் போட்டோம். சும்மா பேசுனதுக்கே அடிச்சிங்களா? ரூம்ல தங்க வச்சாங்கன்னா? தெரியாம வச்சுப்பாங்க, தெரிஞ்சா யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஏய், தெரியாம வச்சுக்கிட்டாலும் கழுத்திலே காலை வச்சு மிதிச்சே கொன்றுவேன். நானா அது பரவாயில்ல, இதுவே என் மச்சானா இருந்திருந்தா உன்னை ஒட்டு துணி இல்லாம அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்திட்டு இருப்பான். ஜாக்கிரதை, கொஞ்சம் சும்மா. ஏன் முன்னாடி பேசினா கூட பரவாயில்லடா, உங்ககிட்ட போய் தெலுங்கு ஆளுங்களை பெருசா பேசுறாங்க. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே என் வாழ்க்கையில நான் தெலுங்குக்காரங்கிட்ட பேச மாட்டேன். வேற யாராவது பேசினா கூட கொன்னுறேன். மச்சான், இவன் பயத்துல ஒண்ணுக்கே போயிட்டான். இவனை பத்தி கவலைப்படாத, நாங்களே பாத்துக்கிறேன். பாவம் அந்த பையன், ஒண்ணுக்கு போனதா அவன் நினைச்சிட்டாங்க. நீ ஏன்னு தெரியல. என் ஊருக்குள்ள வந்தான், அவனை பிடிக்க முடியல. என் விஷயத்துல தலையிட்டான், அதுலயும் தப்பிச்சிட்டான். என் வீட்டுக்குள்ள வந்தான், எதுவும் பண்ண முடியல. இனி நீங்க எல்லாம் என் கூட இருந்து என்னடா பிரயோஜனம்? அவசரப்படாத, இனி அந்த பையன் செய்யற ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரிய வரும். நேத்து கரண்ட் போனதே உனக்கு தெரியல, இப்ப அவன் பண்ற விஷயம் உனக்கு தெரியுமா? நிறுத்துப்பா. பஞ்சாயத்து வச்சா மானம் போயிடும். அவனை சும்மா விட்டா என்னால நிம்மதியாவும் இருக்க முடியாது. காலேஜ்ல போய் விட்டலாம்னா ஜமீன்தார் போட்ட கட்டுப்பாடு வர தடையா இருக்கு. போங்கடா.